பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்க்க போறோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முதல் கேள்வி பாருங்க. துன்பம் வெல்லும் கல்வி. என்ன கல்வி? துன்பத்தை வெல்வது எது? கல்வி. இந்த பாடல் தான் பட்டுக்கோட்டையாருடைய பாட்டு தான் அது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய பாட்டு தான் துன்பம் வெல்லும் கல்விங்கிற பாடல், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது கேள்வி பாருங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதேங்கிறாரு. யாரு? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதேங்கிறாரு. யாரு? பட்டுக்கோட்டையார் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே அப்படின்னு சொல்றது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்தை வந்து வலியுறுத்தி பாடுறவர் யாரு? எளிமையான தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்தை வந்து சொல்றது யாருன்னு கேட்டா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். அதனால இது வந்து ரொம்ப முக்கியம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்தை சொன்னவர் யாருன்னு கேட்டா இவர் தான். அடுத்ததாக, திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை சொன்னவர் யார்? உழைப்பாளிகளின் உயர்வை திரை இசை பாடல்கள்ல சொன்னது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இதே வந்து திரை இசை பாடல்னு சொன்ன உடனே கண்ணதாசன் கூட இங்க ஞாபகம் வருது. அதாவது மக்களுக்கு வந்து மெய்யியலை கொண்டுட்டு போய் சேர்த்தது யாருன்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லி சொல்லுவாங்க. அது இங்க ஞாபகம் வருது, அதையும் எடுத்துக்கோங்க. இங்க வந்து திரை இசை பாடல்கள் வந்து உழைப்பாளிகளினுடைய உயர்வை சொன்னா அது யாரு? உழைப்பாளிகளின் உயர்வை சொல்றது யாருன்னு கேட்டா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதே போல மக்கள் கவிஞர், இவருடைய பேரு என்ன? மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு சொல்லுவோம். மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெற்றவர் யார்? இந்த மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு யாருக்குன்னு கேட்டா இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு தான் மக்கள் கவிஞர் என்றும் சிறப்பு. இது கேட்கறதுக்கு வாய்ப்புள்ளதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்கள் கவிஞர்னா யாரு? பட்டுக்கோட்டை மக்களுக்கு கவிஞர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தான் மக்கள் கவிஞர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டுக்கோட்டை மக்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா?